எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ படத்தில். ஸ்டார்டிங்கில் சண்டே காதல் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ படம் பார்க்குற என்ன ப்ரோ பிடிக்கும்? நான் சொல்கிறத கேளுங்க எல்லாரும். எல்லாரும் டிக்கெட் எடுத்து லால் சலாம் போயிருங்க. இந்த படத்துக்கு யாரும் வராதிங்க. ஆனால் குட் நைட் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. டவுலாக இருக்கா ப்ரோ? ஃபுல்லாக சண்டையாக தான் இருக்கும் முக்கால்வாசி. இல்லை எல்லாமே சினிமாவாக சில விஷயங்களை மாற்றிருப்பாங்க, சில சீனை மாற்றி எடுத்திருப்பாங்க. இது வந்து சினிமா லைவ் எடுத்திருக்காங்க. லவருக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் அவங்க லைஃப்பில் என்னென்ன, அந்தளவுக்கு அவ்வளோ ரெக்கெட்லாம் இல்லை. அது ஹீரோ வந்து ஷார்ட் டெம்பர் மாதிரி. படம் ஃபுல்லாகவே விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வணக்கம், நான் மணிகண்டன் பேசுகிறேன். நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மாத்தோக்கு வந்துச்சு ப்ரோ. ப்ரோ நல்ல எதுவுமே புரியல ப்ரோ. படம் டைட்டிலே யோசிச்சு சொல்கிற அளவுக்கு கேவலமாக இருக்கு ப்ரோ படம். எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ படத்தில். ஸ்டார்டிங்கில் சண்டே காதல் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ படம் பார்க்குற என்ன ப்ரோ பிடிக்கும் ப்ரோ? ஏதாவது காமெடி இருக்குன்னு பார்த்தேன், படமே காமெடியாக இருக்கும். மணிகண்டன் ஆக்டிங் அவர் சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஆனால் ஹீரோயினாக செட் ஆகலை ப்ரோ. செட் ஆகலை. குட் நைட் சாமியாச்சு ப்ரோ. இதெல்லாம் கம்பேர் ரெண்டு நாள் ஓடும். ஓடிட்டு தான் பார்ப்பாங்க. நான் சொல்கிறத கேளுங்க எல்லாரும். எல்லாரும் டிக்கெட் எடுத்து லால் சலாம் போயிருங்க. இந்த படத்துக்கு யாரும் வராதிங்க. ஆனால் குட் நைட் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. அது நல்லா இருந்தது படம். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்தோம். பட் இது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. படம் மேபி ஃப்ளாப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் நார்மலான லவ் ஸ்டோரினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே ஃபைட்ஸாக இருந்தது. பேசிக்காக இந்த கான்செப்ட் எப்படி எடுத்துகிறாங்க நிறைய ஃபிலிமில். ஸோ சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. மேபி நல்ல படத்துக்காக போங்க. லால் சலாம் போகலாம்னு நினைக்கிறேன். டேனி பார்த்து தான் நெக்ஸ்ட் டிக்கெட் லால் சலாம் தான் போடலான் ப்ரோ. அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கேரக்டருக்கு ஓகே ப்ரோ. பட்டு பார்க்குற நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சில விஷயங்களை மாத்திருப்பாங்க, சில சீனை மாத்தி எடுத்திருப்பாங்க. இது வந்து சினிமா லைவ் எடுத்திருக்காங்க. இப்போ லவர்ஸ்குள்ளே எப்படி இருக்கும்? இப்போ நான் இருப்பேன், திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்டில் போயிட்டு இருப்பேன், திடீர்னு பார்த்தா எங்கடி இருக்கேன்னா நான் இப்போ தான் ஆஃபீஸில் இருக்கேன். அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் போய் அந்த சின்ன பொய்களால் எவ்வளோ ஒரு ஈகோ கிராஸ் ஆகுதுன்றதான் காட்டியிருக்காங்க. நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதான் லவருக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் அவங்க லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள் பார்க்குறாங்க, அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் போது ஒரு லவ் உள்ளே வரும்போது எப்படி இருக்குது, அதை இது அதை பற்றி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி? இல்லை மணிகண்டன் பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும். இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ரொம்ப சரக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுங்கள். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் தான் கரண்ட் சுச்சுவேஷன் இது பண்ணுற மாதிரி எடுத்துருக்காங்க. அப்படி இருக்க மாதிரி ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களே, அதுக்கு அந்த மாதிரி ரெகட் பாய்ஸு அர்ஜுன் ரெட்டி பாய்ஸ்க்குலாம் செட் ஆகுறீங்களா? அந்தளவுக்கு அவ்வளோ ரெக்கெட்லாம் இல்லை. அது ஹீரோ வந்து ஷார்ட் டெம்பர் மாதிரி. ஸோ அடிக்கடி கோவப்பட்டுறாரு அந்த மாதிரி. குட் நைட்டில் வந்து ரொம்ப சட்டிலாக ஒரு மாதிரி இருப்பார். இதில் அப்படியே டிஃப்ரெண்டாக பிடிச்சிருந்துச்சு படத்தில். படமே பிடிச்சது. சொல்லுங்க. படம் பிடிச்சது. குட் நைட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இன்னும் நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர் வரும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஃபீல் குட்டாக இருக்கா? ஃபீல் குட்டாக தான் இருக்குது. அது அவங்கவுங்க பார்க்குறது வித ப்ரோ. பட் எனக்கு நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு பிளாக் போஸ்டர் இருக்குது. இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குங்க. இல்லை அப்படி எதுவும் தெரியல. பட்டு டைம் போனது தெரியல. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஹீரோயின் ப்ரோ, ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக இன்னொரு படத்தில் நம்ம அவங்கள பார்க்கலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அவங்களுக்கு. எந்த இடத்துல விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? படம் ஃபுல்லாகவே விட்டாங்க தான் நினைக்கிறேன் ப்ரோ. குட் நைட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பட் இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. மேபி பார்ப்போம், நெக்ஸ்ட் கம்பேக் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட லீட் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. மேபி இன்னும் டைரக்டிங் தான் ப்ரோ ப்ராப்ளமே. நல்லா இருந்திருக்கும். ஆமா அவன் சொன்னமே கட்டுதான்.
ப்ரோ படம் ஃபுல்லாக சண்டையாக தான் ப்ரோ இருக்கு, ரெண்டு பேருக்கு கடைசி வரைக்கும் ஒன்றும் தெரியல. ப்ரோ இது அவனோட கதை ப்ரோ, அவனை கேளுங்க, அவனோட கதை தான் இது. இல்லை 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 ப்ரோ, அவன் சும்மா சொல்கிறான். அவனோட கதை தான் இது, அவனோட கதை தான் இது. புரியல இல்லை, நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. இப்போ இவன் இவனை பார்த்தா அந்த படம் பார்க்க தேவையில்ல, இவங்க கூட ட்ராவல் பண்ணுங்க எல்லாரும். ஆ நல்லா இருந்தது படம், எனக்கு ஒரு ஒரு 2.5 hours போகிறது தெரியாமல் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற லைவாக இப்போ எடுத்துருக்காங்க, லவ்வர்ஸ்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத காட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இன்னும் காட்டி தான் நடக்கும், ஏன்னா எல்லா விஷயங்களும் வேணும் படத்துக்குள்ளே, கமர்ஷியல் எல்லாமே வேணும், ஒன்றுமே இல்லை. அந்த லவ்வர்ஸ்குள்ளே என்ன நடக்குன்றத விஷயத்தில் என்ன மிஸ் ஆச்சு, என்ன எதிர்பார்த்தீங்க? நான் எனக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா சின்ன விஷயங்கள் தான், அது ஸோ எல்லாமே அதெல்லாமே செக்ஸியெல்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஹீரோலாம் ரொம்ப சரக்கு அடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா லவ்வர்ஸ் வந்து இருக்க வேண்டியதான், தம் அடிப்பாங்க சரக்கு அடிப்பாங்க எல்லாம் ஓகே தான். அவன் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 4 shots வச்சுப்பாங்க, ஒரு 2-3 ஷாட்டில் காட்டி கட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக ஹீரோ சரக்கு தான், செகண்டாக ஃபுல்லாகவே சரக்கு அடிச்சுனே தம், எப்பப்பாரு தம், யாருக்கு தான் பிடிக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்கும்? அந்த பொண்ணு எவ்வளோ விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகுது, அவங்க அம்மா ஒரு பக்கம், அந்த மாதிரி சில சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக காட்டுக்கலாம். ஓகே தான், நியூஸ் 10 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.